நான் கவனி 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு நான் சொன்ன மென்சுரேஷனாலே படம் இருக்கணும் ரைட்டா இடைக்கண்டம் அப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க இடைக்கண்டத்துல இப்ப பெரிய வட்டம் இருக்கணும் கீழ சின்ன வட்டம் இருக்கணும் இதுதான் உயரம் கண்ணு முத படம் எப்படி வரையணும்ன்றது தெரியும் உயரம் எவ்வளவு 16 சென்டிமீட்டர் உடனே இப்படி கோடு போட்டு எழுதிக்கோங்க இல்ல இந்த சைடா இப்படி எழுதுறதுனால எழுதிக்கலாம் சரியா இது என்னது 16 சென்டிமீட்டர் உயரம் அப்ப h 16 ரைட்டா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 அப்ப சின்ன ஆரம் புரியுதா ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் சரியா அடிக்கணும் இது பெரிய ஆரம் இது சின்ன ஆரம் இது ஸ்மால் ஆர் இது என்னது கேபிட்டல் ஆர் இது என்னது h இப்ப இடைக்கண்டத்தின் கன அளவு இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினா இங்க பை h டிவைடட் பை 3 இன்டு r ஸ்கொயர் பிளஸ் rr பிளஸ் r ஸ்கொயர் அதாவது கேபிட்டல் r ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் r இன்டு ஸ்மால் r பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் புரியதா பெரிய ஆரத்தினுடைய வர்க்கம் அடுத்து பெரிய ஆரத்தினுடைய அளவு பெருக்கல் சிறிய ஆரத்தினுடைய அளவு கூட்டல் மறுபடியும் என்னது சிறிய ஆரத்தினுடைய வர்க்கம் இத எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி கூட எழுதிக்கலாம் என்னது 1/3 பை இன்டு h h இருக்கிற இடத்துல என்ன போடலாம் உயரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 16 அடுத்து பெருக்கல் r ஸ்கொயர் பெரிய ஆரம் எவ்வளவு 20 அப்ப 20 ஸ்கொயர் பிளஸ் அடுத்து என்னது 20 பெருக்கல் சின்ன ஆரம் எவ்வளவு 8 பிளஸ் 8 ஸ்கொயர் இத மாத்தி எழுதலாண்டி கண்ணு 1/3 இன்டு பை h இன்டு கேபிட்டல் r ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் பிளஸ் rr அப்படியே எழுதலாம் ஒண்ணும் தப்பு இல்லை இந்த இடத்துல எதை வேணாலும் எழுதலாம் உனக்கு எது கன்வீனியன்ட் அப்படியே எழுதிக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த h கடைசியா கூட போடுவாங்க ஆக மொத்தத்துல கரெக்டா எழுதணும் அவ்வளவுதான் இப்ப இதுல என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க 1/3 இது பைல தான் கொடுத்திருக்குது அதனால பை வந்து நம்ம அப்படியே இருக்கலாம் 1/3 இன்டு பை இன்டு 16 இன்டு 20 ஸ்கொயர் எவ்வளவு 400 20 பெருக்கல் 20 2 2 4 எத்தனை ஜீரோ வரணும் 20 20 னு இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ அப்ப 2 ரைட்டா அடுத்து 2 8 16 160 2 8 16 இங்க ஒரு ஜீரோ இருக்கறனால 8 8 64 அடுத்தது 1/3 இன்டு பை இன்டு 16 இன்டு இத கூட்டணும் 400 பிளஸ் 160 எவ்வளவு 560 560 பிளஸ் 64 அப்ப எவ்வளவு வருது 624 இப்ப இது மூணால அடிபடுமா அப்படினு பார்க்கணும் என்ன பண்ணு கூட்டி பாருங்க 6 4 கூட்டினா 10 10 2 கூட்டினா 12 பன்னெண்டுன்றது எந்த வாய்ப்பாட்டுல வரும் மூணா வாய்ப்பாட்டுல வரும் டிவிசிபிள் பகுபடுத்தன்மை படிச்சிருக்கீங்களா இல்லையா கூட்டி அந்த எண் வந்து மூணா வாய்ப்பாட்டுல வந்துச்சுன்னா அந்த முழு எண்ணுமே இதுல மூணால வகுப்படும் அப்ப 1 3 3 2 3 6 ரெண்டு மூணால வகுபடாது அதனால பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டு 24 8 3 24 அப்ப இங்க என்ன வருது 16 பெருக்கல் 208 புரியுதடிக்கணும் என்ன எழுதுறேன் 16 பெருக்கல் 208 நான் வந்து என்னோட பாணியில பெருக்கிறேன் என்னன்னா 16 பெருக்கல் 200 2 16 32 னு தெரியும் அப்ப 3200 புரியுதடிக்கணும் 16 பெருக்கல் 200 இந்த 208 எப்படி பிரிச்சிட்டேன்னா 200 கூட்டல் 8 னு பிரிக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து என்ன போடுறேன் 16 பெருக்கல் 8 16 பெருக்கல் 8 எவ்வளவு 8 னா 48 48 மிச்ச 4 ஒரு 8 8 8 ஐயும் 4 ஐயும் கூட்டணும்னா 12 அப்ப 128 அப்ப 8 2 3 3 இங்க என்ன இருக்குது பை இருக்குதா அப்ப 3 3 2 8 பை கடைசியா இருக்கும் அப்ப என்னது கன சென்டிமீட்டர் புரியுதடிக்கணும் நம்பரை முத எழுதி கடைசியா பை எழுதிக்கணும் புரியுதா புரிய 3328 பை எங்கடி கண்ண இருக்குது ஆல இருக்கா புரியுதா புரியலையா இதாண்டா The answer.
சரியா? அதனால இது வந்து கொஞ்சம் கால்குலேஷனை ஃபாஸ்டா போட தெரியும். புரியுதுங்களா? கால்குலேஷன் என்ன பண்ண தெரியணும், ஃபாஸ்டா போடணும். இது வொர்க் அவுட் பண்ணி தான் செய்யணும், கொஞ்சம் வேகமா செஞ்சு கணக்கு கண்டுபிடிச்சிடணும். ஃபார்முலா தெரியணும், என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும். அதனால இந்த பை ஹெச் டிவைடட் பை த்ரீன்னு எழுதலாம், இப்படி எழுதலாம், இல்ல இந்த ஹெச் என்ன பண்ணலாம், கடைசியா கூட எழுதலாம். சிலர் எழுதுவாங்க ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஹெச் அப்படி எழுதுறாங்க ஒரு சில குழந்தைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறீங்க, ஆனா கரெக்டா எழுதணும், அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சுதா?